அனைவருக்கும் நமஸ்காரம். திரு மருதமலை ஜோதிநிலையம் கோயம்புத்தூர் மருதமலை அடிவாரத்தில் இருக்கோம். ரமேஷ் குருஜி 9842224672. இன்றைய ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சுக்கிர திசையை பற்றி பார்ப்போம். சுக்கிர திசை வந்து 20 வருடம் இருக்கக்கூடிய ஒரு திசை. சுக்கிரன் வந்து லௌகீக வாழ்க்கைக்கும் இந்திரிய வாழ்க்கைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சுகபோக அமைப்புக்கும் சுக்கிரன் தான் மெயின். அந்த சுக்கிரன் வந்து கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சுக்கிரசை நடக்குது ரொம்ப சுபிட்சமாக இருக்கும் யோகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. சுக்கிரன் அமர்ந்த கிரக ஸ்தானமும் நல்லாயிருக்கு, அப்படினாலும் நல்லாயிருக்கும்னு தான் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் நடக்கலை, ஏன் நன்மை நடக்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து கை கொடுக்கக்கூடியவங்க மொத்தம் 4 பேரில் முக்கியத்துவம் உள்ளவங்க. அதில் போதகன், வேதகன், பாசகன், காரகன், இந்த 4 வந்து நல்ல நிலையில் இருக்கணும். 4 நான் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்றது பார்க்கும்போது சுக்கிரனுக்கு போதகன் அப்படின்னா போதும் போதுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர். அப்போ அள்ளி கொடுக்கக்கூடியவர்னா இவர் செஞ்ச நன்மைகள், முன்ஜென்மத்தில் செய்யப்பட்ட அமைப்பு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோருடைய ஆசீர்வாதம், தர்ம அமைப்பு, இவர் செஞ்ச தர்ம நிலைகள் நன்மைகள் எல்லாம் சேர்ந்து அள்ளி கொடுக்கக்கூடியவராக குரு பகவான் இருக்கார். அதாவது சுக்கிர திசையில் அள்ளி கொடுக்கக்கூடிய தகுதி குரு பகவானுக்கு உண்டு. அப்போ குரு பகவான் மனசு வச்சா இந்த ஜாதகத்துக்கு அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது ஆச்சு. சுக்கிர திசையில் குரு தான் அள்ளி கொடுக்குறார் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் குருஸ்தலமான திருச்செந்தூரில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து குரு பகவான் இன்னும் சிறப்பாக அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது உறுதி. நன்மைகள் அள்ளி கொடுப்பாருங்கிறது தான் விஷயமே. அதே சமயத்தில் போதகன் சொன்ன மாதிரி வேதகன் அப்படின்னா வேதனை படுத்தக்கூடியவர். சுக்கிர திசையில் வேதனை படுத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான். உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் இல்லாமல் இருந்தால் வேதனை அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பணம் கொடுத்துருந்தாலும் அவர் வந்து காஸ்ட்லியான வண்டியில் ஓட்டிகிட்டு போனாலும் பிஎம்டபிள்யூ ஓட்டிகிட்டு போனாலும் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே ஓட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற முறை தான் இதில் காமிக்குது. அப்போ ஏன் வேதனை அப்படின்னு காமிக்கும்போது முன்ஜென்மத்துடைய தொடர்புகள், இந்த ஜென்மத்தில் செஞ்ச குறை குற்றம், அப்புறம் வஞ்சக நிலை எல்லாமே சேர்ந்து காரணத்தை காண்பித்து கொடுக்கறதை தடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சுக்கிர திசையில். அப்போ சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் இந்த இடத்துல வேதகன் வேதனை படுத்தக்கூடியவர் அப்படிங்கிற ரீதியாக காமிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த நிலை தான் நம்ம உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் நல்ல நிலையில் இருக்காரா, அமர்ந்த ஸ்தானம் எப்படி, இணைந்த ஸ்தானம் எப்படி, பார்த்த ஸ்தானம் எப்படி, அது சுபகிரகனுடைய பார்வை பெற்றிருக்காங்கிறது ஆராய்ச்சி பண்ணணும். இவ்வளவும் நல்லா இருந்தால் வேதனைப்படுத்தக்கூடியவர் சற்று காலதாமதமாக வேதனைப்படுத்தலாம் அல்லது குறைவாக செய்யலாம், அந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா போதகன் பார்த்தோம், வேதகன் பார்த்தோம், பாசகன். பாசகன் யார், பாசத்தோடு கொடுக்கக்கூடியவர். அதாவது போதகன் அள்ளி கொடுக்குறார், வேதகன் தடுக்கிறார். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சமரசம் பேசி பாசகன் நமக்காக பரிந்து பேசி கிடைத்ததை வாங்கி கொள்வார். அந்த மாதிரி பார்க்கும்போது புதன் கிரகம் சம்மந்தப்படுது. சுக்கிர திசையில் புதன் பாசகராக இருக்கிறார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் உங்களுக்காக அதிகமாக பேசி செய்வார் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஒருவேளை புதன் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக அவர் பேசுறது குறைச்சிக்குவார். அந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ பாசகன் மனசு வச்சாதான் கிடைச்சதை வாங்கி வைக்க முடியும். இப்போ காரகனுக்கு வந்துடும். காரகன் யாருன்னா சூரியன். சுக்கிர திசையில் காரகன் சூரியன். சூரியன் வந்து இந்த போதகன், வேதகன், பாசகன் 3 கொடுத்ததை ஒரு துளி அளவு கூட குறையாமல் நேராக ஜாதகருக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த காரகன் சூரியன். அப்போ நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை குறைய தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. அல்லது குறைந்தபட்சம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 to 7 சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக அமைங்கிறது உறுதியாக சொல்லலாம். அப்போ இந்த ஜாதகப்படி குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் போதகன் அப்படின்னால திருச்செந்த முருகன் பெருமான் வழிபாடு செய்யலாம். வேதகன் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறனால வருடத்தில் ஒரு தடவை திருநள்ளாறு இல்லைன்னா குச்சனூர் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்யலாம். அப்படியும் முடியாத பட்சம் நவகிரகத்தில் வழிபடும்போது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை வழிபட்டு வர்றது விசேஷம். அப்புறம் காரகன் அப்படின்னா புதன். புதனுக்கு வந்து விசேஷமானது பெருமாள் வழிபாடும் செய்து வரலாம். இப்படி வந்து சுக்கிர திசையில் மிக விசேஷம் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரா, அவர் கை கொடுக்குறாரா இல்லையா, வேதனைப்படுத்துகிறாரா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்னா உங்கள் ஜாதகத்துக்கு சுக்கிரசை நடக்கிறவங்க கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். 9842224672. உங்கள் பேர், தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், எந்த ஊர்னு சொன்னீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இந்த விஷயம் வந்து நானாக சொன்ன விஷயங்கள் கிடையாது.
இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம். சீனிவாச பஞ்சாங்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போதகன், வேதகன், பாசகன், காரகன் இருக்கும். இந்த முறைப்படி தான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன். இது சாஸ்திரத்திலையும் பஞ்சாங்கத்திலையும் குறிக்கப்பட்ட ஒரு விஷயம், நானாக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. அதனால் வந்து இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி செய்யலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய் வணக்கம்.